அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாக்குறது சாய் பிசினஸ் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கடந்த ரெண்டு நாட்கள்ல என்னென்னலாம் முக்கியமான வேளாண் செய்திகள் வந்திருக்கு அப்படின்னும், அதுக்கப்புறம் பொருட்கள் வந்து விவசாயிகள் அவர்களிடமிருந்து நேரடியா வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க, பிளஸ் வந்து ஒரு சில பேர் அவங்களோட தேவைகளையும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பசு தீவனம்லாம் வந்து தயாரிப்போம் இல்லையா, அதாவது இப்ப எல்லாம் வந்து மாடுகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வந்து ஒரு சில பேர் உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலவசமா வந்து அந்த விதைகள்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கரூர் மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசும் தீவன விதைகள் வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் வழங்குறாங்க, அதாவது ஒரு 50 பயனாளிகளுக்கு மட்டும்தான் வழங்குறாங்க. இது யாரு நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்கள யாருக்காவது பசும் தீவன விதை வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கரூர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டமா இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் லோக்கல்ல இருக்கிற கால்நடை மருத்துவர் அணுகி இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப விதைகள் போட்டு அறுவடை பண்ணும்போது அந்த மெஷினும் வந்து ஒரு 75% வந்து மானியத்துல வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இயற்கை வழி வேளாண்மை வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள ஊக்குவிச்சு மானியம் வந்து வழங்குறாங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கரூர் மாவட்டத்துல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இயற்கை வழி வேளாண்மை பண்ற விவசாயிகள் அனைத்து பேருக்கும் வந்து மானியம் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க இல்லையா, நான் ஆர்கானிக் விவசாயம் வந்து பண்றேன் அப்படின்னு அந்த சான்றிதழ் வச்சிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது கரூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மை பண்ணீங்க அப்படின்னா, இந்த இதை வந்து நீங்கள் லோக்கலில் இருக்கிற தோட்டக்கலை துறையை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு 100% வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணுறாங்க, அதாவது சொட்டு நீர் பாசனம் வந்து பண்ணுறாங்க. பெரு விவசாயிகளுக்கு வந்து 75% வந்து பண்ணுறாங்க. இதில் அந்த குழி எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் 1 ஹெக்டருக்கு 3000 வந்து மானியம் வழங்குறாங்க. இது வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுக்க மாட்டாங்க, நீங்க வந்து ஆட்களை வச்சு குழி எடுத்துட்டு அதற்கான பில்லை வந்து தோட்டக்கலை துறையில வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான மானியம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்கள யாருக்காவது பெரம்பலூர் மாவட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க வந்து குழி எடுக்கணும் அப்படின்னா, லோக்கல்ல இருக்க தோட்டக்கலை துறையை போயிட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நாலாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து தளி வட்டாரம் அப்படின்ற இடத்துல வந்து, அதாவது மானாவாரி பயிர் விடுவாங்க இல்லையா துவரை கடலை, அவங்களுக்கு எல்லாம் வந்து கரீப் சீசன்ல வந்து காப்பீடு பண்றதுக்கு வந்து அழைப்பு சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16. இதை வந்து நீங்க லோக்கல்ல இருக்க சிஎஸ்சி சென்டர், அதாவது இ சேவை மையம்னு சொல்லுவாங்க, அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எதனால பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க இப்ப துவரை கடலை அந்த மாதிரி மானாவை பயிர் செய்யும் போது நிறைய இழப்பு வரும் இல்லையா, அந்த இழப்பை வந்து கண்ட்ரோல் படுத்துறது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில உதவி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும் இந்த காப்பீடு. ஸோ உங்களில் யாராவது மானாவாரி பயிர் வந்து பயிரிட்டீங்க அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 50% வந்து விதை நெல்கள் வந்து மானியத்தோடு வழங்குறாங்க. ஸோ இதை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் லோக்கலில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு இந்த விவரத்தை வந்து பெற்றுக்கோங்க. இப்போ இதுவரைக்கும் விவசாய செய்திகள் வந்து என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து விற்பனைகள் மற்றும் அவங்களோட தேவைகளை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவங்களுக்கு 2 டன் சின்ன வெங்காயம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்காவது சின்ன வெங்காயம் வந்து அதிக அளவில் பயிரிட்டீங்க அப்படின்னா, இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பொருளை வந்து விற்பனை செஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பச்சைப்பயிறு உளுந்து எல்லாமே வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. ஈரோட்டில் இருந்து அந்தியூர்ன்ற கிராமத்தில் இருந்து
இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து வந்து 1 கிலோ 95 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 100 கிலோ வந்து இருப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பச்சைப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 85 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 50 கிலோ இருப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பச்சைப்பயிறு அந்த உளுந்து ஃபோட்டோ எல்லாம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களெல்லாம் யாருக்காவது அதிக அளவில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிப்போங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாட்டு சர்க்கரை, இவங்க இயற்கை முறையில் வந்து சர்க்கரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க நாட்டு சர்க்கரை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 53 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. இவங்க ஃபோன் நம்பரும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களில் யாருக்காவது அதிக அளவில் நாட்டு சர்க்கரை தேவை அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நாலாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மோகன்ராஜ், அதாவது மஞ்சள் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. 1 கிலோ வந்து 40 ரூபா மஞ்சள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 250 கிலோ இருக்கிறதாகவும் இவங்க ஊர் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரி. இவங்களோட நம்பரும் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ உங்களில் யாருக்காவது தேவை அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மஞ்சள். இது மாதிரி நம்ம லோக்கலில் இருக்க ஃபார்மர்கிட்ட பொருட்களை வாங்க, இது மாதிரி நம்ம லோக்கலில் இருக்க ஃபார்மரை சப்போர்ட் பண்ணி அவங்க பொருளை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி